இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் டேஞ்சர் பாய்ஸ் விசஸ் 333 ஜோலார்பேட்டை சரப்பான மேட்ச். இந்த மேட்சுக்கு 4 ஓவர் 1 ஓவர் காமன் பவர் பிளே இருக்கு. 333 ஜோலார்பேட்டை பேட்டிங் 2 பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க சோலை ஸ்ட்ரைக் அண்ட்ல நான் ஸ்ட்ரைக் அண்ட்ல கிஞ்ச். ஓப்பனிங் பவுலர் டேஞ்சர் பாய்ஸ் டீம்ல இருந்து சசி வந்திருக்காரு ஓப்பனிங் அட்டாக்கிங்ல. அருமையான ஒரு ஸ்டார்ட் 333 ஜோலார்பேட்டைக்கு. நெக்ஸ்ட் பால் அருமையான ஷாட்டுங்க, ஒரு மிட் விக்கெட் மேல சிறப்பான ஃபீல்டிங். ஒரு குயிக் சிங்கிள் கிடைச்சிருக்கு. நான் ஸ்ட்ரைக் எண்ட்ல இருந்த கிஞ்ச் ஸ்ட்ரைக் எண்டுக்கு வந்திருக்காரு. சசி டு கிஞ்ச் அருமையான பாலுங்க, ஒரு ஃபைனா தட்டியிருக்காரு. கண்டிப்பா ஒரு குயிக் சிங்கிள் கிடைக்கும், கிடைச்சிருக்கு. சிறப்பான ஷாட்டுங்க, தெளிவா அடிச்சிருக்காரு. ஒரு லாங் ஆன்ல அந்த கரெக்டா ஸ்டேஜ் மேலே போய் விழுந்திருக்கு. சோலை பேட்ல இருந்து 2வது சிக்ஸ். அருமையா ஆடிட்டு இருக்காரு. ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் சரியான ஒரு கம்பேக் டெலிவரி சசி கட்டர் அருமையா போட்டிருக்காரு. ஒரு டாட் கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு லீடிங் எட்ஜ் கிடைச்சிருக்கு. கேட்ச் சான்ஸ் எடுத்திருந்தா ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிருக்காருங்க. கரெக்டா கண்டினியூட்டியா எடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்தது, மிஸ் பண்ணிருக்காங்க. 1 ரன், 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் லாஸ் பண்ணாம 333 ஜோலார்பேட்டை செகண்ட் ஓவர் போட வந்திருக்கிறார் லக்ஷ்மணன். ஸ்ட்ரைக் அண்ட்ல சோலை ஃபஸ்ட் ஓவரில் பெரிய ஷார்ட் ரன் ஆடி இருந்தார். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். பார்ப்போம், நியூ பவுலராக வந்திருக்கார் உள்ள லக்ஷ்மணன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அருமையான ஒரு டாஸ் லோவாக ஒரு மிட் விக்கெட் மேலே அடிச்சிருக்காங்க. சிறப்பான ஃபீல்டிங், 2 ரன் சான்ஸ் எடுப்பாங்களா. 1 ரன், அருமையான ஒரு சுழையருங்க. கையில் பட்டு வெளியே டைவெர்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணோம். பவுண்டரி கிடைச்சிருக்கு. கிஞ்ச் பேட்லேருந்து அருமையான ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு கீப்பர். நெக்ஸ்ட் பால் அருமையான ஒரு சுழையரு. கண்டிப்பாக நோ பால் கிடைக்கும், கிடைச்சிருக்கு. ரன் அவுட் சான்ஸ் டைரக்டட் பட்டிருந்தால் கண்டிப்பாக ரன் அவுட் சான்ஸ் இருந்தது. ஃப்ரீ பால் கிஞ்ச் சான்ஸ் எடுப்பாரா. ஒரு லீடிங் எச் லெக் பை சாரி டாட் பால் ஃப்ரீ ஹிட் சூப்பராக போட்டிருக்காரு டாட்டுக்கு போல லக்ஷ்மணன். அருமையான ஷாட்டுங்க, தெளிவாக இருந்தது. ஒரு டீப் ஸ்கொயர் லெக் மேலே கிளியர் பண்ணியிருக்கு பவுண்டரியை. 6 மேக்ஸிமம் 6 கிஞ்ச் பேட்லேருந்து அருமையாக ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, இது ஒரு லீடிங்கில் ஆனால் மிட் விக்கெட் மேலே போயிருக்கு. கண்டிப்பாக ஹைட்டில் ஃபீல்டர் லாங் ஆன்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க. ஒரு குயிக் சிங்கிள் கிடச்சிருக்கு. 1 ரன் ஷாட்டுக்கு, பெரிய ஷாட்டுக்கு தான் போனார், சரியாக படலை. ஒரு குயிக் சிங்கிள் கிடச்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் இது லாஸ் பண்ணாமல் 333 ஜோலார்பேட்டை. நியூ பவுலர் உள்ளே வந்திருக்காரு ஜெகன். ஸ்ட்ரைக்கில் சோலை பெரிய ஷாட்டுக்கு போவார். அந்த எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது, ஏன்னா நிறையா பெரிய ஷாட் ஆடியிருக்காங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க, ஃபைனாக அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வச்சு தான் போட்டிருக்காரு கரெக்டாக. சரியான ஃபீல்டிங் எங்க. 1 ரன், இது ஃபைனாக போயிருக்குங்க. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணுவா. பார்ப்போம், ஃபீல்டர் வேகமாக போயிட்டு இருக்காரு, பிடிக்கலைங்க. அதன் காரணமாக ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு கிஞ்ச் பேட்ல இருந்து. ஷாட்டுங்க, தெளிவாக ஒரு லாங் ஆப் மேலே போட்டிருக்காரு. கண்டிப்பாக 1 பவுன்ஸ் ஃபீல்டிங். 1 ரன், தெளிவான பாலுங்க, நேட் டு ஸ்டேட் டு ஸ்டேட் ஆடி இருக்காரு. ஹைட்ல போயிருக்கு, முக்கு மேல ராஜா கேட்ச் பிடிச்சிருக்காரு. சோலை அவுட், ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. 333 ஜோலார்பேட்டை நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல சந்துரு வந்திருக்காரு. ஜெகன் டு சந்துரு, தெளிவான ஒரு ஏற்கர் அருமையா போட்டிருக்காரு. ஒரு மிட் விக்கெட் மேல ஒரு குயிக் சிங்கிள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் சிறப்பான அடிங்க, ஒரு டீப் ஸ்கொயர் லெக் மேல கண்டிப்பா பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. ஒரு யூ சிக்ஸ்
கீச் பேட்ல இருந்து அருமை ஆடிட்டு இருக்காருங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி 43 ரன் அடிச்சிருக்காங்க ஜோலார்பேட்டை 333 டீம். இந்த இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் போட வந்திருக்காரு போலர் சின்ன, ஸ்ட்ரைக்ல சந்துரு. சிறப்பான ஒரு டாப் ஏஜ் விக்கெட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு குயிக் சிங்கிளும் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பால் ஒரு நோ பால், ஃப்ரீ சான்ஸ் பார்ப்போம். அகைன் ஒரு வைட், தெளிவான ஒரு ஷாட்டு, கண்டிப்பாக ஃப்ரீ ஹிட் பால். கேட்ச் எடுத்தாலும் விக்கெட் கிடையாது. ஒரு லாங் ஆப் மேலே, சிறப்பான ஃபீல்டிங் அங்கே சசி. டூ ரன்ஸ் இது சரியாக படலை, ரொம்ப ஸ்லோ பால், டைம் பண்ண முடியல. ஒரு குயிக் சிங்கிள் கிடச்சிருக்கு, டூ ரன் சான்ஸ் எடுத்திருக்காங்க, ரன் அவுட் சான்ஸ். சேஃபாக வந்திருக்காங்க, ஒரு டூ ரன்ஸ் கிடச்சிருக்கு. இது பட்டிருக்குங்க, தெளிவாக பட்டிருக்காங்க, ஃபீல்டிங் சிறப்பான ஃபீல்டிங்குங்க. ஒரு ஃபோரை சேவ் பண்ணியிருக்காரு. ஓடுற இது கண்டிப்பாக ஒரு ஒயிட் பிளஸ் பவுண்டரி, ஃபைவ் ரன்ஸ். இது பாட்டம் ஆஃப் பேட்டில் பட்டு கண்டிப்பாக ஒரு ரன் அவுட் சான்ஸ் பார்ப்போம். அது ரன் அவுட் தாங்க, ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு கீஞ்ச். ஏன்னா ரன் அவுட் ஆனாலே பிரச்சனை இல்லை, நான் ஸ்ட்ரைக் எடுப்பின்ட்டு வந்திருக்காரு. டாஸ் சரியாக படலை, ஒரு மிட் விக்கெட் மேலே போயிருக்கு, டைவர்ட் ஆகிருக்கு ஃபீல்டராங்க. டூ ரன்ஸ், நாலு ஓவருக்கு 61 ரன் அடிச்சிருக்காங்க. 333 ஜோலாரப்பேட்டை 62 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க, 62 ரன் டார்கெட்டாக செட் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க டேஞ்சர் பாய்ஸ். ரெண்டு பேட்ஸ்மேன் இன்சைட் இன்டு த கிரீஸில், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக் எண்டில் சசிகுமார், நான் ஸ்ட்ரைக் எண்டில் கிஷோர். ஓப்பனிங் பவுலராக உள்ளே வந்திருக்காரு பவுலர் சரண், 333 ஜோலாரப்பேட்டை டீமுக்காக. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், காமன் பவர் பிளேயோட ஒரு ஓவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலே கவருக்கு மேலே அடிச்சிருக்காரு, சிறப்பான ஃபீல்டிங் சந்துரு. ஒரு குயிக் சிங்கிள் கிடைச்சிருக்கு, 1 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிறப்பான ஆடிங்க அங்கே கிஷோர் கிட்ட இருந்து அருமை ஆடியிருக்காரு டீப் ஸ்கொயர் லெக்கில். டூ ரன்ஸ் சான்ஸ் எடுத்திருக்காங்க, டூ ரன்ஸ். அருமையான ஒரு டாப் ஏஜ் சான்ஸ் கேட்ச், அருண் கிட்ட இருந்து அருமையான கேட்ச் அங்கே சிறப்பாக போட்டிருக்காரு சரண். ஃபர்ஸ்ட் விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காரு, ஃபர்ஸ்ட் விக்கெட் கிஷோர் அவுட் என்ற முறையில் வெளியே போகிறாரு. நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு ஃப்ராக் மில்லர். சரண் டு ஃப்ராக் மில்லர், சிறப்பான ஒரு டாப் ஏஜ் ஃபைனாக போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணும் பண்ணியிருக்கீங்க, பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன் ஃப்ராக் மில்லர். இதுவும் அகைன் வால், கண்டிப்பாக வைட் தான், டாட் போட்டிருக்காங்க. அருமையான ஒரு பால், சிறப்பான ஒரு டெலிவரி. அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கண்டிப்பாக டீப் ஸ்கொயரில் அங்கே ஃபீல்டர் ஓடி வந்துட்டு இருக்காரு. கேட்சியை மிஸ் பண்ணியிருக்காங்க, பவுண்டரி கிளியர் ஆகிருக்கா, கிளியர் ஆகிருக்கு பவுண்டரி. ஃப்ராக் மில்லர் பேட்லேருந்து செகண்ட் பவுண்டரி. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க டேஞ்சர் பாய்ஸ். பவர் பிளே முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஓவர் நியூ பவுலராக உள்ள வந்திருக்காரு ஸ்டாலின். ஃபர்ஸ்ட் பால் தெளிவான ஒரு ஷார்ட் டைம் மிட் விக்கெட், சிறப்பான ஃபீல்டிங் சோலை, ஒரு குயிக் சிங்கிள் கிடைச்சிருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஃபைனாக போயிருக்கு, கண்டிப்பாக அது பவுண்டரியை கிளியர் பண்ணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட பவுண்ட். செம்ம ஃபீல்டிங்க, அருமையாக சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பவுண்டரியை, சிறப்பான ஃபீல்டிங். டூ ரன்ஸ், சிறப்பான ஷாட்டுங்க, ஃப்ளாட்டாக போயிருக்கு. பெரிய ஒரு யூசிக் ஃப்ராக் மில்லர் பேட்லேருந்து அருமையாக ஆடிட்டு இருக்காருங்க, ஹியூஜ் பவுண்டரி அடிச்சுட்டு இருக்காரு, பெரிய பெரிய ஷாட்டாக போயிட்டு இருக்காரு ஃப்ராக் மில்லர். அருமையான பேட்டிங், சிறப்பான பாலுங்க, அருமையான ஒரு கம்பேக் டெலிவரி. ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் சூப்பராக போட்டிருக்காரு, தெளிவான ஷாட்டுங்க, ஒரு லாங் ஆப்பில் ஹைட்டில் போயிருக்கு தலைக்கு மேலே. ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காருங்க, பவுண்ட்ரி போயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைங்க சிறப்பான ஃபீல்டிங் பேக்கப்லாங்க. பார்ப்போம்,
டூ ரன்ஸ் கிடச்சிருக்கு. ஃபீல்டர் மிஸ் பண்ணாங்க. சிறப்பான பாலுங்க, நல்லா ஒரு அவுட் சிக்னல் இருந்துச்சு பாலில், டாட் கிடச்சிருக்கு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி. டேஞ்சர் பாய்ஸ் பவுலர் சோலை வந்திருக்காரு மூணாவது ஓவர் போடுறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் சசி, பெரிய ஷாட்டாக போகணும், கண்டிப்பாக போயிருக்காரு ஃபஸ்ட் பாலு. தெளிவாக ஒரு லாங் ஆன்ல, சிறப்பான கேட்ச் அங்கே கீஞ்சி கட்டு இருந்து அருமையாக பிடிச்சிருக்காரு சசி. விக்கெட் என்ற முறையில் வெளியே போகிறாரு. நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு மதன். அருமையான ஒரு பந்து வச்சு சோலை கட்டு இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, சிறப்பான ஃபீல்டிங், ஒரு குயிக் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஃப்ராக் மில்லர் இருக்கார் உள்ள, நல்லா ஒட்டியிருக்கு பேட்டில் அவருக்கு, பெரிய ஷாட்டு போயிட்டு இருக்காரு. பார்ப்போம் அகைன், ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கண்டிப்பாக, ரொம்ப ஹைட்டில் போயிருக்கு, கேட்சை கிளியர் பண்ணலை, பவுண்ட்ரி கிளியர் பண்ணியிருக்கு. அருமையான பாலை ரொம்ப வெளியே போட்டிருக்காரு ஒயிட், அகைன் வெளியே தான் போட்டிருக்காரு. லாஸ்ட் பால், லோ பால், இந்த பால் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுண்ட்ரி கிளியர் பண்ணியிருக்கு, பவுண்ட்ரி ஃப்ரீ ஹிட் இருக்குது. பார்ப்போம் இந்த பால், பெரிய ஷாட்டு போயிட்டு தான் இருக்கார் ஃப்ராக் மில்லர். அருமையான ஒரு ஷார்ட் பால் தான் ஃபுல் பண்ண போனார், பேட்டை சரியாக பண்ணலை, சிறப்பான ஃபீல்டிங் விட்டுருக்காருங்க. டூ ரன்ஸ், அருமையான ஒரு லீடிங் ஏஜ் கிடைச்சிருக்கு, கேட்ச் எடுக்க வாய்ப்பு இல்லை, கேப்பில் விழுந்திருக்கு, சிறப்பான ஃபீல்டிங். ஓடர் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 40 ரன் அடிச்சிருக்காங்க, 6 பாலுக்கு 22 ரன் ஆடணும். டேஞ்சர் பாய்ஸ் பார்ப்போம், பவுலர் கார்த்தி வந்திருக்காரு ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு ஸ்ட்ரைக்கில். ஃப்ராக் மில்லர் நல்லா செட்டிலாக இருக்காரு, 22 ரன் பெரிய விஷயம் இல்லைன்னு. அருமையான ஷாட்டுங்க, பெரிய கேப் இருக்கு, கண்டிப்பாக பிக் பண்ணி அடிச்சிருக்காங்க. டூ ரன் சான்ஸ் எடுப்பா, சிறப்பான ஃபீல்டிங் அங்கே சோலை, டூ ரன் சான்ஸ் எடுத்திருக்காங்க, ரன் அவுட் சான்ஸ் வேற. பார்ப்போம், ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு, சிறப்பாக ஃபைனாக அடிச்சிருக்காரு அங்கே, ஃபீல்டர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ராக்கெட் ஷாட், பவுண்ட்ரி, பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கு, சிறப்பாக ஆடிட்டு இருக்காருங்க ஃப்ராக் மில்லர். அருமையான ஒரு பேட்டிங், இது பாயிண்ட்டுக்கு மேலே தலைக்கு மேலே போயிருக்கு, கண்டிப்பாக ராக்கெட் ஷாட், பவுண்ட்ரியை கிளியர் பண்ணும், அகைன் ஒரு பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரி ஃப்ராக் மில்லர் பேட்டில் இருந்து அருமையாக ஆடிட்டு இருக்காரு. ஸ்கோர் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கரெக்டாக பேட் போடுறாரு. அகைன் சரியான ஒரு சுழையருங்க, மிஸ் பண்ணியிருக்காரு, சரியான பாலுங்க, இதை விளையாடி இருந்தால் கண்டிப்பாக மேட்ச் க்ளோஸாக வந்திருக்கும், மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் கிடச்சிருக்கு பவுலர் கார்த்திக்கு, மேட்ச் ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் ரெண்டு பால் இருக்குது, ரெண்டு பெரிய ஷாட்டு போகணும். இது ஒயிட் அகைன், கண்டிப்பாக வெளியே போயிருக்கே, டூ ரன் சான்ஸ் எடுப்பாங்களா பார்ப்போம், என்னன்னு தெரியல, எடுத்திருக்காங்களா, டூ ரன்ஸ் போயிருக்கலாம், தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பார்ப்போம், ஒரே ஒரு ரன் மட்டும் கிடைச்சிருந்தா, 3 ரன் வந்திருக்கோம் உள்ள. நெக்ஸ்ட் பால், இது சரியா படலை, கண்டிப்பா மேட்ச் வின் பண்ணக்கூடிய எபிலிட்டி போயிடுச்சு, ஒரே பால் இருக்கு, 10 ரன் ஆடணும், 12 ரன் சாரி. பாப்போம், அருமையான ஷாட்டுங்க, லாஸ்ட் பாலு கண்டிப்பா கேட்ச் எடுக்கும், கேட்ச் தாங்க, அருமையா பிடிச்சிருக்காரு ஃப்ராக் மில்லர். லாஸ்ட் வரி இந்த ட்ரை பண்ணாரு, முடியல, அன்பார்ச்சுனேட், ஹார்ட் லக் அவங்களுக்கு, வாழ்த்துக்கள் ஃப்ராக் மில்லருக்கு, சிறப்பான 333 ஜோலார்பேட்டை டீமுக்கு வாழ்த்துக்கள்.